राधे कृष्णा, जय बोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथम देवदमनम तम वदिष्यन्ति सज्जनाः, गोवर्धन गिरौ राजन् सदा लीलां करोति यः। जय बोलो श्रीनाथ भगवान की जय। जय बोलो स्वामी रामानंदाचार्यार की जय। जय बोलो महात्मा रैदास महाराज की जय। जय बोलो भक्तमारा संत नाबादाजी महाराज की जय। जय बोलो भक्त प्रिया दासी महाराज की जय। जय बोलो माधवी मीरा माता की जय। मीरा आश्चर्यमान और भक्त உலகத்துல நாம் எல்லாரும் பக்தி பண்றது பகவான் நமக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்கணும், பகவான் நம்முடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணணும், பகவான் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணணும், பகவான் பல விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுக்கணும், எதெல்லாம் நமக்கு நடக்காதோ அதையெல்லாம் பகவான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையில். அதே மீரா மாதிரி சில பக்தர்கள் ஜோரா அவ ஒரே லட்சியமா இருக்கா, பகவான் இஷ்டப்படி பகவானுடைய சொத்தாக பகவானுடைய குழந்தையாக பகவானுடைய உரிமை பொருளாக இருந்துட்டா போதும், அது ஒரு சுகம். நிஜமாவே அந்த பாவம் நமக்கு சித்திக்கணும், அதற்கு மீரா மாதா அனுகிரகம் பண்ணணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்ற மாதிரி பகவான் இட்ட வழக்கு. இப்ப எப்படி நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு, இல்லாட்டி மொபைல் இருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்க சொல்லுவோம், வாட்சோ சட்டையோ செருப்போ, நாம அதை உபயோகப்படுத்தின் இருப்போம். அது ரிப்பேர் வந்துடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், இல்லாட்டி நமக்கு அது போதும் அப்படின்னு தோணிடுத்துனா அதை விட்டுடுவோம், இல்லைன்னு சொன்னால் அது பாட்டுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னா கொடுத்துருவோம். ஸோ நம் பொருளாக அது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீரா மாதிரி நிறைய பக்தர்கள் அவள்லாம் உலகத்தில் தங்களுடையதான மரியாதை என்ன, தங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணன் என்ன நினைக்கிறானோ அவன் இஷ்டமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எத்தனை நாள் எத்தனை வருஷங்கள் எந்த இடம் எதையுமே அவர்கள் தீர்மானம் பண்றதுல சரியா வந்து மார்ஜார நியாயம் அப்படின்னு சொல்லும்படியா பூனைக்குட்டி நியாயம், எப்படி வந்து தாய் பூனை பூனைக்குட்டிய அதனுடைய சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி 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 வைக்குமோ அந்த மாதிரி அவன் எங்க வைக்கிறானோ அங்க இருந்துட்டு போயிடுவார்கள். இது ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அப்ப மீரா அந்த மாதிரி பகவான் இஷ்டமாவே இருந்துட்டிருந்தா அதனாலதான் கண்ணனே அவளை பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டான் அப்படின் இருக்கு. அப்ப அந்த பிருந்தாவனத்திலையும் அவள் பாட்டுக்கு கண்ணன் இஷ்டமா பஜனை பண்ணிண்டு பூஜை பண்ணிண்டு உபன்யாசம் பண்ணிண்டு கிருஷ்ணலீலையை அனுபவிச்சுண்டு யமுனையில குளிச்சுண்டு பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணிண்டு பிருந்தாவன கைங்கரியம் பண்ணிண்டு ராதாராணியுடைய பர்சானாவுக்கு போயிட்டு இப்படி அழகா ஒரு வாழ்க்கை ஒரு 20-25 வருஷம் இப்படி பிருந்தாவனத்திலேயே அவளுடைய பொழுது போயிட்டு இருக்கு. தான்சேன் அக்பர் இவாள்லாம் கூட வந்து தரிசனம் பண்ணிட்டு போறா மீராவை. மீரா சொன்னபடி நிறைய விஷயங்கள் அக்பர் பண்றான், ஆனாலும் கோஹத்தியாலாம் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு தான் இருந்துட்டு இருந்தது. பெருசா அரசாங்கத்தினுடைய அனுமதியோட நடக்கலைய ஒழி, ஆனால் இன்னொரு பக்கம் சில பேர் பண்ணிட்டு தான் இருந்தா. மீரா தான் சொல்றத சொல்லிட்டு விட்டுட்டா, அதுக்கு மேல அக்பர் அதை ஃபாலோ பண்றானா இல்லையா அப்படின்னா அவளுக்கு கவலையே இல்லை. கேட்டான் நான் சொல்லியாச்சு,
அவ்வளவுதான். அது யார் எவ்வளவு தூரம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறா, எவ்வளவு ஃபாலோ பண்றான்னு அவரவர்களுடைய பக்தி ஸ்ரத்தை எல்லாத்தையும் பொறுத்திருக்கிறதுனால சொல்லிட்டு விட்டுருவா. அப்ப ஜடபரதரே பார்க்கலாம், ரகுகணனுக்கு சொல்ற சொல்லிட்டு விட்டுடுற, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றானா அப்படின்னு பெருசா அவர் அதை ஃபாலோ பண்ணல. நாரதரா இருக்கட்டும், பிரகலாதன், துருவன், எல்லாருக்கும் விஷயம் சொல்றா. அது அவரவர்கள் எவ்வளவு ஃபாலோ பண்றா, எவ்வளவு அனுபவிக்கிறான்றது அபாவா பொறுப்புல விட்டுட்டு வந்துவிடுவார். வால்மீகி ராமாயணம் எழுத சொல்றதா இருக்கட்டும், வேதவியாசருக்கு பாகவதத்தை எழுத சொல்றதா இருக்கட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திவ்யமா எவ்வளவு எழுதியிருக்கா, ஒழுங்கா எழுதியிருக்கா அப்படின்னு கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்றதில்லை. இப்ப நாமெல்லாம் அப்பப்ப இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. மகாத்மாக்கள் சத்குருமார்கள் சொல்லிட்டு விடுறா, அந்த டைம் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு. அப்படி இந்த மீராவும் அக்பருக்கு விஷயத்த சொல்லிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. பகவான் பார்த்தான் மீராவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அழகா ஒரு நாள் ஒவ்வொரு நாளுமே மீரா ராதா கிருஷ்ண லீலைகள் நடக்கக்கூடிய விசேஷமான அந்த ஸ்தலங்கள் பகவான் சொல்லுவான், இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல ராசலீலை, இன்னைக்கு கோவர்தன கிரி அடிவாரத்தில், இன்னைக்கு நிதிவனத்தில், இன்னைக்கு சேவா குஞ்சத்தில், இன்னைக்கு பேல்வனத்தில், இன்னைக்கு பண்டீர வனத்தில். ஒவ்வொரு நாளுமே மீரா ராத்திரி இப்படி பகவானுடைய லீலை எங்கே நடக்குமோ அங்கே போயிடுவாள். சாயங்காலம் ஆகும் பொழுதே கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுவாள். விடிய 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 பகவானுடைய லீலை எங்கே நடக்குமோ அங்கே இருப்பாள். அந்த மகோன்னதமான திவ்யமான பிருந்தாவனத்தில் இருப்பாள். பொழுது விடியும் பொழுது திரும்பியும் பிருந்தாவனத்துக்கு வருவா, தன் கடமைகளை பண்ணுவா. இப்படிதான் வாழ்க்கை. கிருஷ்ண லீலாவோடையே ஒவ்வொரு நாளும் அவள் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. மழையோ வெயிலோ குளிரோ அவள் அனுபவம் முழுக்க கிருஷ்ணானுபவம், அதுலேயே தான் மீரா தொலைச்சுட்டு இருக்கா. உலகம் என்ன நினைக்கிறது, உலகம் தன்னுடைய விஷயத்தை அங்கீகரிக்கிறதா, உலகத்தில் தன்னை பற்றி என்ன பேசிக்கிறா, தன்னுடைய பக்திக்கு எத்தனை மரியாதை இருக்குது, தனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது, இந்த விஷயத்துக்குள்ளே மீரா போகல். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் உண்டு. நாம் கொஞ்சம் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் பேர் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், உடனே மனசு அதுக்கு ஏங்க ஆரம்பிக்கும். மற்றவாளை எப்படி கொண்டாடுறா, நம்மளையும் எப்படி கொண்டாடல, உடனே ஒரு வெறுப்பு வரும், ஒரு ஆதங்கம் வரும், ஒரு ஏக்கம் வரும், ஒரு தவிப்பு வரும். கடைசியில் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மளை உத்தேசிச்சிருக்குமே ஒழிய பகவானை உத்தேசிச்சிருக்காது. பகவானை உத்தேசி பண்ணிட்டுருக்கோ ஆளுக்கு தன்னை பற்றி உலகத்தினுடைய அபிப்பிராயங்களை பற்றி ஒரு கவலையே கிடையாது. இப்போ கோபிகைகள்லாம் ராசலீலைக்கு ஓடுறா, கிருஷ்ணனோட அனுபவம் அவ்வளோ. அதுக்கு மேலே அவள் வந்து உலகம் தன்னை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு அந்த அபிப்பிராயத்துக்கு அவர்கள் போகவே இல்லை. அப்போ ரொம்ப அழகாக மீரா பாட்டுக்கு அவள் உண்டு, அவளுடைய பக்தி உண்டு, அவளுடைய அனுபவம் உண்டு. அதை சில சந்தர்ப்பங்களில் தோழிகள் கிட்ட பகிர்ந்து கொள்வாள், சில விஷயங்கள் பகிர்ந்துக்கவே மாட்டாள். சிலதெல்லாம் கீர்த்தனையாக பாடுவாள், சில பேர் சிலதெல்லாம் வரவாளுக்கு அனுபவமாக அதை கொடுப்பா. ஸோ அவள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே வச்சுக்கல. பக்தியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். இப்போ வாழ்க்கையிலையுமே பல விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, நம்மளாக போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுண்டு அதோட வாழ்ந்துண்டு அந்த அனுபவிக்கிற அந்த ஒரு பக்குவம் வந்துடுத்துனா போதும். வெயிலா வெயில் அனுபவிக்கணும், மழையா மழை அனுபவிக்கணும், குளிரா குளிர் அனுபவிக்கணும், இலையுதிர் காலமா இலையுதிர் காலத்தை அனுபவிக்கணும், வசந்த காலமா வசந்தத்தை அனுபவிக்கணும். அந்தந்த காலங்களில் என்னென்ன அனுபவங்கள் எதிலெல்லாம் கிடைக்கிறதோ அந்தந்த அனுபவங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி மீரா வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் அழகா லீலைகள்லாம் நடக்கிறது. பகவான் ரொம்ப அழகா சொல்றான் மீரா கிட்ட, ஆ மீரா, உனக்கு பிருந்தாவனத்தோட உன்னுடையதான இந்த அனுபவங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி நீ கிளம்பணும் அப்படின்றான். மீரா நடுங்கிறா, ஏன்னா அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு பிருந்தாவனம் பிரஜபூமின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு கண்ணன் இப்படி சொன்னோடனே மீராவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, கொஞ்சம் புரியலை அவளுக்கு. ஏன்னா பிருந்தாவனத்தில் வந்து யாராவது அபசாரப்பட்டாச்சுன்னா தான் பிருந்தாவனத்தை அனுப்புறது, பிருந்தாவனத்தை விட்டு அனுப்புறதுன்னு ராதாராணி கிருஷ்ணன்லாம் பண்ணுவா. ஸோ மீராவுக்கு முதல்ல திடுக்குன்றது, நம்ம தான் அபசாரம் பண்ணிட்டோமா, ஹே கிருஷ்ணா நான் தானே பிருந்தாவனத்தில் யாராவது பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன்னா, இல்லாட்டி விரஜ பூமியில் ஏதானும் ஜந்துக்கள் ஜீவராசிகளுக்கு ஏதானும் கஷ்டத்தை கொடுத்துட்டேனா,
இல்லாட்டி ஏதான மரம் செடி கொடிகளுக்கு ஏதான கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னா, இல்லாட்டி ஏதானும் அகம்பாவத்தில் ஆடிட்டேன்னா, இப்படி நிறைய கேள்வி கேட்குறான். கிருஷ்ணன் சிரிக்கிறான், ஏன் மீரா இது எதாவது இருந்தால் தான் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பணுமா என்ன, நான் அபிப்பிராயப்பட்டு பிருந்தாவனத்தை விட்டு அனுப்பக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இருக்குது இல்லையா அப்படின்னோடனே ராதாராணி சிரிக்கிறான், மீரா உன்னை ஆசைப்பட்டு பிருந்தாவனத்துக்கு கூட்டுண்டு வந்தது கண்ணன் தானே, இத்தனை வருஷம் பிருந்தாவனத்தில் உனக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லா அனுபவங்களும் கிடச்சிருக்கே, இப்போ இவ்வளவு நாள் அனுபவம் கிடச்சிதுன்னா இதுக்கப்புறம் எப்படி கண்ணன் விடுவான் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ ராதாராணி கேட்டது, மீரா சொல்கிறா, இல்லை ஸ்ரீஜி நான் ஏதானும் தப்பு பண்ணிடுவேன், வாழ்க்கையில் இனி பிருந்தாவனந்தான் லட்சியம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அப்பாடான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தாச்சு, இனி எங்கே போய் புதுசாக நான் ஆரம்பிக்கிறது, பிருந்தாவனத்தை விட ஒசத்தியா லோகத்தில் வேற என்ன இருக்கு அப்படின்னே ராதாராணி சிரிக்கிறா. துபார் மீரா கண்ணன் சொன்னால் காரணம் இருக்கும், அண்ணே மீராவுக்கு ஒன்றும் புரியல, சரி எங்கே தான் போகிறேன், எங்கே தான் கண்ணன் என்னை கொண்டு போய் விட போகிறான் அப்படின்னு கேட்டவுடனே, தோ சம்பா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ராதையும் கண்ணனும் அங்கேருந்து மறைஞ்சுட்டான். உடனே மீரா கேட்குறா, என்னாச்சு ரெண்டு பேரும் மறைஞ்சுட்டாளே, சரி சம்பாதேவி என்ன ஆச்சு அப்படின்னு உடனே சம்பாதேவி சிரிக்கிறா, மீரா கண்ணன் காரணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண மாட்டான், நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்குறான், யார் யாருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு அனுபவங்கள் எந்த விதத்திலேன்னு அவன் தீர்மானிக்கிறான் அதெல்லாம் கொடுப்பான். இதே பிருந்தாவனத்தில் 11 வருஷம் இருந்தான், யசோதாவையா நந்தபாபா கோபிகைகள் ராதாராணி எல்லாரையும் விட்டுட்டு 11.5 வயசில் அவன் கிளம்பி மதுரா போனானா இல்லையா, யாராவது நிறுத்திட முடியுமா, யாராவது அவனுடைய சங்கல்பத்தை மீறிடத்தான் முடியுமா, சொல்லு பார்க்கலாம். மதுராலேருந்து அவ்வளவு பேரையும் ஐஷண்ட துவாரகா போனவனுக்கு கோகுலத்தில் இருக்கவாளை நந்தகாவில் இருக்கவாளை கொண்டு போக முடியலையே, அவன் சங்கல்பம் மீரா. மீரா நீ இதை மீராவா யோசிக்காம கொஞ்சம் மாதவியா யோசிச்சு பாரு. மீரா சொன்னா, இப்ப எதுக்கு மாதவியா யோசிக்காம, இப்ப நான் மீராவா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். சம்பா சிரிச்சா, வாஸ்தவம் மீராவா வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா இந்த மீரான்ற வாழ்க்கை மாதவின்ற அந்த கோபியினுடைய தொடர்ச்சி தானே மீரா, இந்த ஜென்மால இந்த சரீரத்துக்கு மீரான்னு பேரு, ஆனா இந்த மீரா சரீரத்தை இந்த ஆத்மா அடையறதுக்கு முன்னாடி அது மாதவின்னு ஒரு சரீரத்துல இருந்தது இல்லையா, அந்த மாதவி சரீரத்தினுடையதான ஆசைகள் பிரார்த்தனைகள் தேவைகள் இதெல்லாம் தானே மீரா சரீரத்தில் கிடச்சிருக்கு. மீரா சொன்னா, எனக்கு புரியலை சம்பா, இப்போ இருக்கேன் இதானே சத்தியம். ஆமாம் வாஸ்தவம் இந்த சத்தியத்துக்கு அஸ்திவாரம் மாதவியாச்சே, ராமாயண காலத்தில் ராமன் வனவாசம் போகும்பொழுது ரிஷிகள் எல்லாம் அவனை பார்த்தா மோகிச்சு போனா ஆசைப்பட்டான், அந்த கண்டினியூஷன் தான் அழகா அவள் அவர்கள் எல்லாரும் கோபிகைகளா வந்தார்கள், பகவான் ராசக்கிரீடாடினான், இந்த ஜென்மால கோபிகா ஸ்திரீகள் சரீரம் ராசக்கிரீடைன்னு அனுபவம், ஆனா அதற்கான விதை ராமாயண காலத்துல ரிஷி சரீரத்துல போட்டது, அந்த மாதிரி உன்னை மாதவியா நீ அனுபவிக்கணும் ஆசைப்பட்டதை எல்லாம் மீராவா கொடுத்துட்டு இருக்கான் கண்ணன், இதில் நீ மாதவியா இதே விரஜபூமியில் இருந்திருக்காய், இதே விரஜபூமியில் நிறைய கிருஷ்ணானுபவம் அப்போ வேண்டான்னு தள்ளி வச்சாய், அச்சோ எனக்கு திரும்பி இந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கணும்னு கேட்டோன்னு அதுக்காகவே உன்னை பகவான் மீராவா வர வச்சான், பிருந்தாவனத்தில் வாழ வச்சான். பிருந்தாவனத்தில் நீ மாதவியா இருந்த பொழுது ஒரு பெரிய சூரிய கிரகணம் வந்தது, அந்த சமயத்தில் நந்தபாபா யசோதா நாங்கள்லாம் நீ ராதாராணி எல்லாரும் அழகாக சூரிய கிரகணத்துக்கு செமந்த பஞ்சகத்துக்கு போனோம், அங்கே அழகாக ருக்மிணி சத்யபாமா இவாளுடைய மாட மாளிகைகள்லாம் பார்த்தாய், பிரமிச்சு போனாய், ஆஹா கிருஷ்ண பத்னியா இருந்த எவ்வளவு ஆனந்தம்னு ஆசைப்பட்டாய், அதுக்கு ராதாராணியும்
ருக்மிணி பிராட்டியும் கண்ணனும் ஆசீர்வாதம் பண்ணா. அதனால அப்படின்னா மீரா, அதனால இனி உன்னுடைய அனுபவம் பிருந்தாவனத்துடைய அனுபவங்கள் முடிஞ்சாச்சு. முடிஞ்சாச்சுன்னா இங்க பாரு, பிருந்தாவன அனுபவங்கள் முடிஞ்சதுன்னு சொன்னேன், கிருஷ்ணானுபவம் முடிஞ்சதுன்னு நான் சொல்லலையே. இல்ல கிருஷ்ணானுபவம் முடியல, ஆனா பிருந்தாவன அனுபவம் முடிஞ்சுடுது அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, பகவான் சொன்னபடி வாழணும். இப்ப என்ன பண்ணணும் நானு? இப்ப கண்ணன் ஒண்ண துவாரகாவுக்கு கிளம்ப சொல்றான் அப்படின்னா, மீரா வருஷம் நடுங்கிற துவாரகாவா, ஏன்னா பிருந்தாவனம் யூபி உத்தரப்பிரதேசம், துவாரகா குஜராத். ஏன் துவாரகா? பாரு மாதவி, இப்ப மீராவ பேச மாட்டோம். மாதவி நீ அழகா கிருஷ்ண பத்னி, கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண பத்னிகளுடைய மாட மாளிகைகள், துவாரகாதீசனுடைய அழகு, ரூபலாவண்யம், அவனுடைய காம்பீரியம், அந்த ராஜ நடவடிக்கை, ராஜ வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து மயங்கினாள். நானா? ஆமா அப்படின்னு சொல்லி சம்பா மீரா தலையில கை வச்சோன்னா அவளுக்கு மாதிரியா அங்க போனது, அனுபவிச்சது, அவ ஆசைப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுடுத்து. ஓ, தெரியாம ஆசைப்பட்டுட்டேனே அண்ணே சிரிச்சா சம்பா. மீரா உனக்கு தெரியாம நீ ஆசைப்பட்டியா என்னமோ, ஆனா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சுதானே ஆசைப்பட்டாள். உன்னை ஞாபகம் வச்சுக்கோ மாதவி, ஏதோ ஒண்ணு மனசுல என்ன வந்தாலும் அதை நடத்தி காட்டுறது கிருஷ்ணனுடைய லீலை. அந்த லீலையிலையும் நம்ம ஆசைகள் அப்படின்னு நாம வச்சிருந்தாலும் கூட அதுலேயும் நம்மளை பக்குவப்படுத்தப்படுத்துவான், அதுலேயும் அவன் நமக்கான அனுகிரகம் பண்ணுவான். அதனால தான் கண்ணன் சொன்னான், பிருந்தாவனத்தினுடைய அனுபவ லீலைகள் முடிஞ்சாச்சு. வாழ்க்கையில குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு விதமான அனுபவம் மீரா, கொஞ்சம் பெருசானோ அனுபவங்கள் மாறும். அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை போகும்பொழுது இன்னொரு அனுபவம். எந்த அனுபவத்தையும் நம்ம தடுக்கவும் முடியாது, வேண்டான்னு ஒதுக்கவும் முடியாது. வர்றதை ஏத்துக்கணும், அந்த அனுபவம் கிருஷ்ணலீலான்னு ஒத்துக்கொள்ளணும், அதுல என்ன கிருஷ்ணன் கொடுக்கறானோ அதை வாங்கிக்கணும். இவ்வளவு நாள் பிருந்தாவனத்துல இந்த யமுனை ஆற்றங்கரையில நித்தியம் குளிக்கிறது, பிருந்தாவனத்துல கைங்கரியம் பண்றது, வரவாளுக்கு பக்தி விஷயம் சொல்றது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வனங்கள் போய் பார்க்கறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இது ஒரு விதமான அனுபவங்கள். அப்ப இனி எத்தனை வருஷம் நான் துவாரகையில இருக்கணும்? இன்னும் ஓடிண்டே இருக்கணுமா? இனி எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கணும்? அழகா சம்பா வந்தா தோல் மேல கைய போட்டா, மாதவி உனக்கு துவாரகாநாதனிடத்துலதான் சேரணும்னு ஆசை. நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சாச்சு, கிளம்பணும். எங்க எங்கயா? உன் துவாரகாதீசனோட, அந்த துவாரகாதீசனோட நீ ஆனந்தமா இருக்கணும். அப்படின்னா அப்படின்னா இந்த சரீரம் வந்த காரியம் முடிகிற சமயம் வந்தாச்சு. அப்ப இந்த சரீரம் துவாரகாநாதனுக்கு உரியது, அதனால நீ துவாரகா போகணும். துவாரகையில கிருஷ்ணானுபவம் காத்துருக்கு. இது பிருந்தாவன அனுபவங்கள் மாதவியா அனுபவிச்சாச்சு, இனிமேல் துவாரகாதீச மாதவியாக இவ்வளவு நாள் விரஜ மீரா, இனி துவாரகா மீரா. எது எப்படியா இருந்தாலும் நீ கிருஷ்ண மாதவி. ரொம்ப அழகா சொல்ற சம்பா, நீ பிருந்தாவன மீராவோ துவாரகா மீராவோ எது எப்படியோ, கிருஷ்ண மாதவி ராதா தாசி. அதனாலே இனி உன் அனுபவங்கள் துவாரகையில தான். இல்ல நீ இப்படி வாதம் பிடிச்சு நீ பிருந்தாவனத்துல இருந்தாலும் நிச்சயமா இனி அனுபவங்கள் கிடைக்க போறது இல்லை. அவன் எந்த வழியில இழுத்துட்டு போறானோ, அவன் எந்த இடத்துல வைக்கிறானோ, எப்படி வாழ்க்கையை நடத்துறானோ, அந்த வழியில அந்த ரீதியில அவன் இஷ்டப்படி போகும்பொழுதுதான் அடுத்த அடுத்த அனுபவங்கள் சித்திக்கும். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாள் சம்பா. இல்லை இது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், நான் இதுல இருக்க போறேன், எனக்கு இதுலதான் அனுபவம்னா
ஒரு எல்லைக்கு மேலே அது அனுபவமாக இருக்காது. ஒரு எல்லைக்கு மேலே அது ட்ரை ஆகிடும். ஒரு எல்லைக்கு மேலே அது பிடிக்காமல் போயிடும். ஒரு எல்லைக்கு மேலே அது போர் அடிச்சுப்படும். ஒரு எல்லைக்கு மேலே அது மேலே வெறுப்பு வந்துவிடும். இப்போ எல்லாரும் வெக்கேஷன், எவ்வளோ நாள் வெக்கேஷன், கொஞ்ச நாள் பிடிக்கும், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டு. அந்த எல்லையை தாண்டும் பொழுது எதுவாக இருந்தாலுமே நாம் அதை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அதனால தானே கண்ணன் 11.5 வருஷம் கோகுலம் பிருந்தாவனம் இவாளுக்கெல்லாம் கொடுத்த அனுபவத்தை நிறுத்திட்டும் நேரம் மதுரா போயிட்டான். ஏன்னா இவாளுக்கு இந்த அனுபவங்கள் போதும், இதை அசப்போட்டு இருந்தா போதும், இதை ஸ்மரிச்சுட்டு இருந்தா போதும், இதை நினைச்சே வாழ்ந்தா போதும், இதுக்கு மேலே அவளுக்கு அனுபவங்கள் வேண்டாம். இப்போ ஒரு எல்லை வரைக்கும் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அழகாக அந்த சாப்பிட்ட ருச்சி, அந்த சாப்பிட்ட விஷயங்கள் அதெல்லாம் பேசணும், அதை நினச்சி பார்த்துக்கணும், ரசிக்கணும். அதுக்கு மேலெல்லாம் அது அப்படியே இருந்தோம்னா போர் அடிச்சு போடும். தூங்கணும், களப்பாக இருக்கணும், தூங்கணும். எழுந்துட்டு நல்லா தூங்கினோம், இவ்வளோதான். எவ்வளோ நல்லா தூங்கினு திரும்பி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அந்தந்த அனுபவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் இது இதோட நிஜமாவே அனுபவங்கள் எப்போ அழகாக குதூகலமாக இருக்கும்னா ஒவ்வொரு இடத்துல அது பிரேக் ஆகணும். அது அப்பப்போ அங்கங்கே அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும். அப்போ தான் அந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதையும் ஒரு ஏற்றமும் உண்டு. மீரா கையை கூப்பிண்டா, சொல்லு என்ன புரிஞ்சுண்டா மீரா மாதவி அப்படின்னு சம்பா கேட்டோம்னா மீரா சிரிக்கிறா. எல்லாம் அவன் இஷ்டம், என்னைக்கு கிளம்பணும், எப்போ கிளம்பணும் அப்படின்றா. உடனே சம்பா இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. சொல்லிட்டான் இல்லையா, அவனே கிளப்புவான். அவன் திட்டம் போட்டாச்சு. உனக்கு விஷயத்தை சொல்கிறான், சந்தோஷப்படு. உனக்காவது விஷயத்தை சொன்னால் நிறைய பேருக்கு விஷயத்தை சொல்கிறதே கிடையாது. அடுத்தடுத்த இடத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டே இருப்பான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீ தெரிஞ்சதுனால கேள்வி கேட்குறாய், தெரியலன்னா என்ன கேள்வி கேட்க போகிறாய்? மன்னிச்சிடுங்கோ சம்பாதேவி, வாஸ்தவன்தான். நான் யார் கேள்வி கேட்குறதுக்கு? அவனுடைய சொத்து, அவனுடைய தாசி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பிருந்தாவனம் தான் பெருசு நினைக்கிறேன். இந்த ஜீவனுக்கு இனி துவாரகேதான் கத்தின்னு அவன் வச்சா நான் என்ன மாற்றவா முடியும்? நான் கிளம்புறதுக்கு தயார் அப்படின்னா, சமத்து அப்படின்னு சொன்னேன். ஸோ மீராவுக்கும் பிருந்தாவன அனுபவங்கள்ன்றது பகவான் இன்னைக்கு எவ்வளோ நாள் தீர்மானிக்கிறானோ அவ்வளவு நாள் தான். ஸோ மீரா மானசிகமாகவே துவாரகைக்கு தயாராயிட்டார். ஒரு விதத்தில் பார்த்தா மீராவுடைய சரித்திரமும் முடிவுக்கு வந்துட்டு தான் இருக்கு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. जय बोलो श्रीनाथ भगवान की जय. जय बोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय. जय बोलो गिरिधर लाल गोपाल की जय. जय बोलो गिरिधर लाल दासी श्रीनाथ गोपी माधवी मीरा माता की जय. जय बोलो चंपक लगता देवी की जय. राधे कृष्णा.